ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ சாய்நாதா கிச்சன். இன்றைக்கி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி மசாலா பாஸ்தா தாங்க செஞ்சு தரப்போகிறோம். அதுக்கு ஒரு கிண்ணத்தில் தண்ணி கொதிக்க வைக்கிறேங்க. இதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய், கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 கப் அளவு பாஸ்தா சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடலாங்க. பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க, பாஸ்தாலாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இதில் இருக்க தண்ணியெலாம் ஃபில்டர் பண்ணிடுறேங்க. இப்போது ஒரு வானலில் 1/2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேங்க. பட்டர் மெல்ட் ஆனதும் 4 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாவை எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேங்க. இப்போ இது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இது கூடவே 2 பெரிய தக்காளியும் 2 காஷ்மீர் சில்லியும் சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேங்க, அதை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா திக்காயிடுச்சிங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் 1/4 கப் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேங்க. நான் வீட்லேயே செஞ்ச ஃப்ரெஷ் க்ரீம் தாங்க சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விடலாம். இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ மசாலாலாம் ரெடி ஆயிடுச்சிங்க. நம்ம வேக வச்சுருந்த 2 கப் அளவு பாஸ்தாவை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். பாஸ்தாலாம் மசாலாவோட சேர்ற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. குழந்தைங்க பாஸ்தா கேட்டால் நம்ம கடையில் வாங்கி தராமல் வீட்லேயே நம்ம ஹெல்த்தியாகவும் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சும் சூப்பராக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாங்க. இப்போது இதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம். சுவையான மசாலா பாஸ்தா ரெடி ஆயிடுச்சிங்க. இந்த மசாலா பாஸ்தாவை நீங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.